ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் டிவிஎஸோட அப்கமிங் பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த 2024 டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பைக்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் 8 அப்கமிங் டிவிஎஸோட பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு இந்த 8 பைக்ஸில் எந்த பைக் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி RR200ங்க. RR200 பொறுத்த வரைக்கும் RR310 ஓட ஒரு இன்ஜின் பிளாட்ஃபார்ம்ல இருந்து தான் பில்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. இந்த RR200 எதுக்காக இந்தியால வந்து லான்ச் பண்ண போறாங்க டிவிஎஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்தியால இந்த 200cc 150cc ஃபுல்லி ஃபேட் பைக்ஸ் ரொம்பவே பெஸ்டா இருக்கிறதுனால, அதே சமயம் பாத்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஃபுல்லி ஃபேட் பைக் இருக்கணும் அப்படிங்கறதுனால RR200 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் ஃபுல்லி ஃபேட் பைக் வந்து லான்ச் பண்ண போறாங்க. உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், RR310 BMW-ஓட கொலாபரேஷன்ல இருக்கிறதுனால எக்கச்சக்கமான பிரைஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட சர்வீஸ் காஸ்டா இருக்கட்டும், இல்லாட்டி ஸ்பேர் பார்ட்ஸ் காஸ்டா இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே ஹையா இருக்கிறதுனால டிவிஎஸ் மட்டுமே ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய இந்த RR200 பாத்தீங்கன்னா பெஸ்டான பைக்கா இருக்கும். அண்டர் 1,70,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல லான்ச் பண்ண போறாங்க. இந்த பைக் பாத்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் RS200, அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஹீரோ லான்ச் பண்ண கரிஸ்மா XMR210 அப்படிங்கிற இந்த மாதிரியான பைக்குக்கெல்லாம் ரைவலாக லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா ட்வின் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இருக்கக்கூடிய பைக்கை தான் வரப்போகுது. கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், டியூல் டிஸ்க் பிரேக், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனில் ப்ரைஸ் ரொம்பவே வந்து அஃபோர்டபுளாக கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி ஆஸ் யூஷுவல் நமக்கு டிவிஎஸோட பைக் எல்லாமே பெஸ்டான பில்டு குவாலிட்டி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரியான பில்டு குவாலிட்டியில தான் இந்த RR200 இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த 2024 பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லான்ச்சாக எதிர்பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா RR200 அப்படிங்கிற என்ட்ரி லெவல் 200cc ஃபுல்லி ஃபேட் பைக் இந்த 2024 எதிர்பார்க்கலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஃபேரோ 125ங்க. டிவிஎஸோட இந்த ஃபேரோ 125 ஆல்ரெடி ட்ரேட்மார்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பட் இதில் ஒரு விஷயம் என்னென்னா 200cc-யா 125cc-யா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அப்கமிங் டிவிஎஸ் கிட்டேருந்து 125cc பைக்ஸ் இன்னொரு ஒரு வேரியண்ட் வந்து வரப்போகுது அப்படிங்கிறதுனாலையுமே, இதே சமயம் பார்த்தீங்கன்னா 200லேயுமே வந்து ஒரு பைக் வந்து வரப்போகுது. பட் மோஸ்ட்டாக நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிற விஷயம் என்னென்னா ஃபேரோ 125cc-யில் டிவிஎஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபேரோ 125 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெய்டர் 125க்கு ஈக்குவலான டிசைனும் பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனும் இருக்க போகுது. ஆனால் ரெய்டர் 125க்கு கீழே தான் இந்த பைக்கை வந்து பொசிஷன் பண்ண போகிறாங்க. ப்ரைஸாக இருக்கட்டும், இந்த பைக்கோட கான்ஃபிகரேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பெஸ்ட்டாக இருக்க போகுதுங்க. இந்த ஃபீரோ 125 பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 90,000-லேருந்து 95,000-க்குள்ளே தான் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 98-லேருந்து 100 அப்படிங்கிற அந்த ஒரு கிலோமீட்டர் பவர் தான் டாப் ஸ்பீட் போக முடியும். இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கோல்டு இன்ஜின் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. 11 பவரும் 10.7 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 4-ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குமா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் இருக்கு, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பைக்ல உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ட்ரம் பிரேக் அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து சிங்கிள் டிஸ்க் பிரேக் இருக்கக்கூடிய வேரியண்டும் வந்து வரப்போகுது. இந்த ஃபீரோ 125 பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு மைலேஜ் ஓரியன்டான ஒரு பைக், கம்யூட்டர் அப்படிங்கும் போது சிட்டியில் டிராஃபிக்ல யூஸ் பண்றதுக்கான பைக்காக இருக்கும் அப்படிங்கிறத டிவிஎஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ மைலேஜ் கிட்டத்தட்ட ஒரு 60 km/h மைலேஜ் கொடுக்கக்கூடிய பைக்கை தான் வந்து கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பெஸ்டான பைக்காக இருக்குங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா ரெட்ரான் 200 அப்படிங்கிற பைக்குங்க. இந்த ரெட்ரான் அப்படிங்கிற இந்த ஒரு 200cc நேக்கிட் ஸ்ட்ரீட் ஃபைட்டரை பொறுத்த வரைக்கும் RTR 204V-ஓட இன்ஜின் பிளாட்ஃபார்ம்லேருந்து வந்து பில்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ரெட்ரான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பைக் RTR 204V விட பெஸ்ட்டான இன்ஜின் இருக்கும், அதே சமயம் இதோட டிசைன் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. லைக் இப்போ நம்ம RTR 310 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு தாறுமாறான டிசைனில் வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த மாதிரி இந்த 2024 லான்ச் பண்ண போகிற ரெட்ரான் அப்படிங்கிற 200cc நேக்கிட் ஸ்ட்ரீட் ஃபைட்டருமே ஒரு நியூ டிசைன் பேட்டர்னில் வரப்போகுது அப்படிங்கிறது தான். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 140,000-லேருந்து 145,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இந்த ரெட்ரான் 200 நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இந்த பைக் பார்த்தீங்கன்னா நமக்கு பஜாஜோட பல்சர் NS200 இந்த மாதிரியான பைக்குக்கெல்லாம் வந்து ரைவலாக தான் கொண்டு வர போகிறாங்க. ரெட்ரானை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெஸ்ட்டான விஷயம் இதோட பில்டு குவாலிட்டி,
இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நம்ம வந்து சொல்லலாம். இந்த பைக்லேயுமே உங்களுக்கு 198cc சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்டு தான் யூஸ் பண்ண போகிறாங்க. 5-speed கியர் பாக்ஸ் இருக்க போகுது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார் அண்ட் டார்க் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். இந்த பைக்கில் உங்களுக்கு மைலேஜ் 40-45 km பிளட்டரும். டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 135+ தாராளமாக போக முடியும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்பிளே டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் தான் இருக்க போகுது. ஸ்டெப் அப் சீட் அதுவும் ஸ்பிளிட் சீட்டாக தான் இருக்கும். அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளஸ்டர் அப்படிங்கிறது டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ப்ளூடூத் கனெக்ஷன் எல்லாமே இருக்க போகுது. ஆனால் லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், எல்இடி டெயில் லாம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடியில் தான் வந்து லைட்டிங் செக்ஷனும் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட்டான 200cc பைக் அப்கமிங் டிவிஎஸ் கிட்ட இருந்து இந்த ரெட்ரானை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நாலாவதாக பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஆர்டிஆர் 125ங்க. ரொம்ப வருஷமாக நம்ம இந்த டிவிஎஸோட அப்பாச்சி ஆர்டிஆர் 125 லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த 2024ல் டெஃபினட்டாக எதிர்பார்க்கலாம். ஆர்டிஆர் 125 பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா ரைடர் 125க்கு மேலே பொசிஷன் பண்ண போகிறாங்க. ஸோ 112,000 115,000 ப்ரைஸ் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அப்பாச்சி ஆர்டிஆர் மாடல் மாதிரியான டிசைன்லாம் கொண்டு வர போகிறாங்க. 124cc சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்டு தான் இருக்க போகுது. 5-speed கியர் பாக்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இந்த பைக்கோட மைலேஜ் 50 km/h ஒரு முக்கியமான பெஸ்டான பைக்கா என்ன சொல்லலாம் அப்படின்னா ரைடர் 160 அப்படிங்கிற இந்த ஒரு ரைடர் மாடல்ல 160 ஃபோர் வால்வ் இன்ஜின் கொண்டு வர போறாங்க. ஆல்ரெடி ஆர்டிஆர்ல 160 இருக்கு, 162V 160 ஃபோர் வால்வ் இன்ஜின்லாம் இருக்கு. அதுல நமக்கு ரைடர் 125 ல இருந்து நமக்கு ரைடர் 160 அப்படிங்கிற 160 செக்மெண்ட் ஃபோர் வால்வ் இன்ஜின் கொண்டு வர போறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஹோண்டா பாத்தீங்கன்னா எஸ்பி 125 டிசைன்லயும் யூனிகார்ன் 160 இன்ஜின் பிளாட்ஃபார்ம்லயும் இருந்து நமக்கு ஹோண்டா எஸ்பி 160 அப்படிங்கிற ஒரு பைக் வந்து கொண்டு வந்தாங்க. அதே ஃபார்முலா தான் இப்போ டிவிஎஸும் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரைடர் 160 ஃபோர் வால் இன்ஜினும் பெஸ்ட்டாக தான் இருக்க போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆறாவதாக பார்த்தீங்கன்னா ரோனின்ங்க. ரோனின் 125 அப்படிங்கிற 125cc ஸ்கிராம்ப்ளர் பைக் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அந்த அளவுக்கு பெருசாக கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பைக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டடான ஒரு பைக் தான். பட் இருந்தாலும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ரோனின்ல நமக்கு 125cc வரதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. அதே சமயம் ரோனின் 400cc பைக்கும் வந்து கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ஏன்னா ஹார்லி டேவிட்சன் 440 நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டர் இருக்கு. அண்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா ட்ரையம்போட ஸ்கிராம்ப்ளர் அண்ட் ட்ரையம்போட ஸ்பீட் 400 அப்படிங்கிற ரோட்ஸ்டர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த பைக்குக்கெல்லாம் காம்படிட்டரா ரோனின் 400 அப்படிங்கிற பைக்கும் வந்து இந்தியாவில் டிவிஎஸ் லான்ச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கடைசி ஐ மீன் ஏழாவதா பாத்தீங்க அப்படின்னா டிவிஎஸோட நார்டன் அப்படிங்கிற இந்த ரெண்டு பைக்கோட கொலாபரேஷன். கொலாபரேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா நார்டன் பைக் பிராண்டை பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் பை பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டிவிஎஸ் நார்டன் அப்படிங்கிற நேமில் கம்பைண்டாக நமக்கு 400 600cc க்ரூசர் பைக்ஸும் வரப்போகுது. ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக்கும் வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த 2024ல் நார்டன் அப்படிங்கிற நேமில் டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பைக்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. பட் இது என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா ப்ரைஸும் அதிகமாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டெக்னாலஜிஸாக இருக்கட்டும், இல்லை இந்த பைக்கோட டிசைன், இந்த பைக்கோட கான்ஃபிகரேஷன்ஸ், இது எல்லாமே வந்து ஹையராக இருக்க போகுது. அதனால் 400 600cc வரைக்கும் நார்டன் அப்படிங்கிற நேமில் டிவிஎஸ் வந்து பைக்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பைக்ஸுங்க. க்ரூசர் பார்த்தாச்சு, ஸ்கிராம்ப்ளர் பார்த்தாச்சு, நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர், கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு எல்லா செக்மெண்ட்லேயும் நம்ம பைக் பார்த்துட்டோம். இப்போ அட்வென்ச்சர் பைக், ஏன்னா எல்லா பிராண்ட்லேயுமே ஒரு அட்வென்ச்சர் பைக் இருக்குது. எக்ஸ்பெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யமஹா. ஸோ அப்படி இருக்கும்போது டிவிஎஸ் வந்து இந்த 2024ல் ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 204V கிரைவலா அட்வென்ச்சர் பைக் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 80-90% கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாம் எதிர்பார்க்கலாங்க டெஃபினட்டாக இந்த 2023ல் அட்வென்ச்சர் பைக்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ் லான்ச் பண்ணியே ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அட்வென்ச்சர் பைக்ஸ் இந்தியாவில் எக்கச்சக்கமான பாப்புலராக இருக்கு. நிறைய பேர் வந்து பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆஃப்
ஆஃப்ரோடிங்காக இருக்கட்டும், இல்லை லாங் ட்ராவலாக இருக்கட்டும், அட்வென்ச்சருக்காகட்டும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ டிவிஎஸ் கிட்டேருந்தும் நம்ம வந்து அட்வென்ச்சர் பைக்ஸ் வந்து இந்த 2024 எதிர்பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 அப்கமிங் டிவிஎஸ் பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். உங்களுக்கு இந்த 8 பைக்ஸில் எந்த பைக் பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள்.